நான் உங்கள் டாக்டர் கார்த்திக் குழந்தைகள் மருத்துவர். நம்ம சேனலில் வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ், நியூட்ரிஷன் அப்டேட் அண்ட் பேரண்டிங் டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய பூச்சித்தொல்லை, வயிற்றுப்பூச்சி தொல்லை இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பூச்சி தொல்லை வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வந்து ரொம்ப காமன். ஒன்று வந்து என்னன்னா ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ், மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்வார்ம் இன்ஃபெக்ஷன். இந்த மூணு தான் வந்து ரொம்ப காமனான விஷயம். இதில் ரொம்ப காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹூக்வார்ம். அந்த ஹூக்வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வந்து பாராசைட்ஸ் வந்து காஸ் பண்ணுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்டார் அமெரிக்கானஸ், இன்னொன்று ஆங்கிலோஸ்டோமா டியூடினல். இந்த ரெண்டு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பரவலாக காணப்படுது. அதுக்கப்புறம் ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா வந்து பின்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ், அது ரொம்ப காமனாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்குது. இந்த மூன்று இன்ஃபெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் தான். இது எப்படி வந்துனா நம்ம வந்து கண்டாமினேஷன் மூலமாக தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து பரவுது. ஹூக்வார்ம் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ரவுண்ட் வார்ம் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், காமனாக என்னென்னா அது வந்து நம்ம ஹூக்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நார்மலாக வந்து அந்த பாராசைட் வந்து என்னென்னா மண்ணில் வந்து பார்த்தோன்னா முட்டை பொறிக்கும். அந்த முட்டை வந்து பார்த்தோன்னா ஹேச் ஆகி அதில் இருக்கிற லார்வாஸ் எல்லாமே என்னென்னா நம்ம ஸ்கின் வழியாக வந்து பார்த்தோன்னா என்டர் ஆகிட்டு பிளட் ஸ்ட்ரீம் குள்ளார போயிட்டு என்னென்னா அது டைரெக்டாக வந்து நுரையீரலுக்குள்ளார போயிடும். நுரையீரலில் இருந்தேன்னா அந்த லார்வா வந்து நம்ம இரும்பும் போது என்னென்னா அது காஃப் பண்ணும்போது வெளியில் வந்து என்னென்னா நம்ம ஸ்வாலோ பண்ணிவிடும். அது வந்து இன்டெஸ்டைனுக்குள்ளார போயிட்டு அந்த லார்வா வளர்ந்து அது முட்டை பொறிச்சு அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மோஷனில் பாஸ் ஆகிட்டு அது வந்து திரும்ப லார்வா ஆகும். அது வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ ப்ராப்பரான சானிடேஷன் இல்லை ப்ராப்பரான ஹேண்ட் வாஷிங் இல்லைன்னா அந்த மோஷன் அந்த இதெல்லாம் வந்து கண்டாமினேட் ஆகும்போது என்னென்னா தண்ணியில் வந்து ஸோ அதன் தண்ணி குடிக்கிறது மூலமாக இல்லை வந்து அதில் டச் பண்ணுறது மூலமாக என்னென்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லார்வா வந்து நமக்கு பரவது. இப்படி தான் அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் பின்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா வந்து அவங்க பெரும்பாலான நைட் நேரங்களில் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா வந்து ஆசன வாய் அவங்க பெரிய அனல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் வந்து இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் குழந்தை வந்து மாதிரி இரிட்டபிளாக இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அண்ட் வந்து அவங்க அந்த நேரத்தில் வந்து என்னென்னா இந்த பின்வார்ம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நைட் வந்து குழந்தை தூங்குனதுமே என்னென்னா அந்த ஃபீமேல் வார்ம்ஸ் எல்லாமே வந்துன்னா அந்த பெரிய அனல் ரீஜனில் வந்துட்டு முட்டை வந்து பொறிக்குது. அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன் காஸ் பண்ணுறதால தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அனல் இரிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொரியும் போது என்னென்னா அவங்களுடைய நகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஒட்டிக்கிட்டுன்னா அவங்க வாயில் வைக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது வந்து பண்ணும் போது என்ன கண்டாமினேட் ஆகி அது அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த மூன்று சொன்ன வந்து வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வருது. ஸோ சொல்லிட்டேங்க டாக்டர், எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருந்தால் குழந்தைகளுக்கு இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நமக்கு என்னென்னா இப்போ வந்து வார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஹூக்வார்ம்ஸ் எல்லாமே என்னென்னா வயிற்றுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் வந்து பிளட் லாஸ் வந்து காஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு இரிட்டேஷன் காஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, அதுக்கப்புறம் என்னென்னா பசியின்மை, சம்டைம்ஸ் வந்து மோஷனில் வந்து பிளட் பாஸ் பண்ணுறது, எப்போ ஒரு மாதிரி நைன் நைன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருக்கும். அந்த பின்வார்மில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய நாள் இரிட்டேஷன் இருக்கும். இதனால் தான் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்குன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் வந்து 0.1 ml பிளட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது என்னென்னா ஒரு க்ரானிக்காக போகும்போது என்னென்னா அந்த அமௌண்ட் ஆஃப் லாஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும். அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ரத்த சோகை இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து ரூல் அவுட் பண்ண வேண்டியது என்ன, நியூட்ரிஷனில் இது. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் தான் இருக்கான்னு தான் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரியான குழந்தைகள் வந்து க்ரானிக்காக அனிமியா போகும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து டீகாம்பன்சேட்டட் வந்து ஹார்ட் ஃபெயிலியர், அவங்களுக்கு இதய பாதிப்பு வந்து என்னென்னா இதயம் சிழந்து போயிருந்தனா அவங்களுடைய கை கால் வீக்கம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி குன்றி இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மோட்டார் டிசபிலிட்டிஸ் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம சாதாரணமாக வந்து சரி பூச்சி தொலைத்தானன்ட்டு அதை சாதாரணமாக நம்ம விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட முடியாது. அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியம். அடுத்ததாக வந்து இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி டாக்டரை வந்து ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஹூக்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது கூட அசோசியேட்டடாக வந்து அனிமியா இருக்குன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா நார்மலாக வந்து இப்போ அந்த ஹூக்வார்மாக இருக்கட்டும் இல்லை பின்வார்மாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ரவுண்ட் வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வந்து டேப்லெட்ஸ் என்னென்னா வந்து அல்பெண்டசோல் அண்ட் மீபெண்டசோல். அல்பெண்டசோல் வந்து காமனாக வந்து நம்மளுடைய எல்லா பிஎஸ்சிஸ் மெடிக்கல் கோட் ஹாஸ்பிட்டல் இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ், நேஷனல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. பீரியடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவங்கள் எல்லாருக்குமே வந்து பீரியடுக்கில் அல்பெண்டசோல் வந்து டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீ இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதை வாங்கி வந்து உங்கள் அருகில் இருக்கிற டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதை வந்து வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்குங்க கரெக்டான டோஸில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஊக்கம் இன்ஃபெஸ்டேஷன் அனிமியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு அயன் சப்ளிமெண்டேஷன் வந்து கட்டாயம் தேவைப்படும். 3 மாதம் வரைக்கும் என்னென்னா அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு இருக்கிற காணிக்கு அனிமியா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தீர்றதுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததான் வந்து சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ்லாம் வந்து எப்படி டாக்டர் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது. நம்ம வந்து என்னோடய சேனலோட நோக்கமே என்னென்னா வந்து வருமுன் காப்போம் தான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்ம ஒரு பிரச்சனை வந்துட்டோன்னே அது ஒரு க்யூர் வந்து தேடி வந்து செல்றது விட என்னென்னா அது வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாதுகாத்துன்ற விஷயங்களை பற்றி தான் நான் என் சேனலில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிற வீடியோக்குள்ளும் பார்த்தோன்னா அதை நோக்கி தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது.
மெயினான இதை வந்து நம்ம எப்படி ஊக்கம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்னா வந்து ப்ராப்பராக வந்து சானிடேஷன் வந்து இருக்கணும் வீட்டில். இரண்டாவதாக வந்து ஃப்ரீக்வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒருத்தரா இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பெரியங்களாக இருக்கட்டும், என்னன்னா ஹேண்ட் வாஷ் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். நான்காவதாக நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே என்னென்னா ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு கொடுங்க. ஐந்தாவதாக வந்து சொல்ல போகிற டிப் என்னென்னா வந்து குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுற டாய்ஸ் வந்து பீரியடிக்கலாக வந்து வாஷ் பண்ணுங்கள். ஆறாவதாக என்னென்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற லினன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணும். ஸோ அடுத்ததான் வந்து சொல்ல போகிற டிப் என்னென்னா வந்து இப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போயிட்டாங்கன்னா என்னென்னா அதை ப்ராப்பராக வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக வந்து என்னென்னா மெயினாக வந்து அவங்களோட நகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியடிக்கலாக க்ளீனாக வச்சுக்கோங்க, அதை கட் பண்ணி விடுங்க. ஸோ அதனால் அவங்க அந்த பெரிய நாள் இரிட்டேஷன் இருக்கும்போது இது பண்ணாலுமே அந்த எக்ஸ்லாம் வந்து லார்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் சொன்ன வந்து டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணினேன்னா மேக்ஸிமம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் அருகில் இருக்கிற டாக்டர்கிட்ட பார்த்து அணுகி அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. இதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுட்டு நம்ம வீடியோஸ் எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொலீக்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இன்னும் வந்து உங்களுக்கு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். வணக்கம்.